ரெடி, ஏய் நீ ஓடி ஓடி. ஏய் ஹாய் மக்கள், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இங்கே பாருங்கள், கோழிக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வந்துட்டு, இது வந்து நமக்கு கிண்டி எடுத்து கோழிக்கு அப்படியே கொடுக்கணும். நம்ம வந்து இன்றைக்கி அப்படிமோ அது கிண்டி எடுப்போம். இன்றைக்கி இருக்குது பார்த்திங்கன்னா நம்மளோட ஒயிட் பிராமா போலீஸ் கேப் பேடு, இது ஒரு பேடு, இன்றைக்கி ஒரு பேடு இருக்குது, அன்றைக்கி ஒரு சேவல் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருக்கு நினச்சிக்கிருக்கேன். ஸோ 10,000 ரூபாய்க்கு வீட்டில் பேசியிருக்கேன், இன்னும் கொஞ்சத்தில் ஒருத்தர் வருவார் வாங்கிட்டு போகிறதுக்கு. இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிச்சம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்குது இந்த செட் இருக்கும், மூணு குஞ்சு மறு கோழியும், அது இல்லாமல் மற்றது இன்னைக்கு இருக்குது நம்மக்கிட்ட 3, 4, 5, 6, 7 இருக்குது. இதுலக்கு ஒரு 7 கோழி இருக்குது, பார்த்தா உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த 7 கோழி வந்து நம்மக்கிட்ட மிச்சம் இருக்கும். பெரிய சேவல் ரெண்டு இருக்குது, கடகநாத் சேவல் ரெண்டு, அது ரெண்டும் மிச்சம் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அங்கே இருக்க கோழியெல்லாம் 10,000 ரூபாய் கொடுத்துட்டு முட்டை கோழி வாங்கிட்டு போகிறோம், சின்ன குஞ்சு, அது வாங்கிட்டு வந்து வளர்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிடுவோம். தொடர்ந்து முட்டை கோழி வளர்த்து பார்ப்போம், அது வந்து நமக்கு லாபகரமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மூட்டை சாப்பாடு கொண்டு வந்தோம்னா, ஒரு 10 முட்டை கோழி வாங்கணும்னா எந்த அளவுக்கு வந்து லாபமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தொடர்ந்து ஃபியூச்சரில் நிறைய முட்டை கோழிகள் வந்து வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ அது மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நான் போகிற அந்த வீடியோஸும் அவர் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ நம்ம வந்து கோழி கொடுக்க போகிற கோழிக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருவோம். அவங்க இப்போ எடுத்துகிட்டு போகிறது வரது முன்பு நம்ம வீட்டிலேருந்து லாஸ்ட் ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்து அனுப்பிடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதை கிண்ட போகிறேன், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஓகே, ஸோ கிண்டி எடுத்தாச்சு. இது நம்ம அப்போ வந்து ஒரு பிளேட் ஒன்று போட்டுக்கணும். நீ வெளியே வரணவா, உள்ளுக்கு ஒரு கணாயிரு. Myself wondering, what did happen to the last 10? I ran away with my life fast forward, never turned back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as surprised.
the other 11 get something from nothing. I sit here looking for an answer. Maybe the biggest question was in the last chapter. You gave me the soul I have today. Without you I never could have moved away. But now I see what you teach. I do believe I always should have stayed. ஏ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்க்கிறது வந்திருக்கோம். ஷானுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு, ஸோ அதனால் ஆடெல்லாம் அப்படியே ஒத்துடுத்துக்கிட்டு வந்துட்டோம் ஆடு மேய்க்கிறதுக்கு. ஆத்தோரத்தில் அப்படியே வந்து ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு கோழிக்கு சாப்பாடுலாம் வச்சுட்டு அப்படியே தேன் பெட்டிலாம் பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ மறந்துடாதீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து. ஸோ வாங்க அப்படியே போவோம் நம்ம ஆடு இருக்கிற இடத்துக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அப்படியே நான் ஆத்த காட்டிட்டேன் கிட்ட அப்படியே முன்னுக்கு போனோம்னா இதுதான் சின்ன ஆறு ஒன்று இருக்குது. மழை காலத்துக்கு நல்லா தண்ணி இருக்கும். இப்போ வெயில் காலம் அப்படின்றனால தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மழை காலத்துக்கு இதெல்லாம் மூடி இருக்கும். ஆனால் அப்படியே சிமெண்ட்டில் கட்டி மறைச்சிருக்காங்க, அதை அப்படியே வயலுக்கு தண்ணி திருப்பிக்கிடுவாங்க. இங்கிட்ட இப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல் தான், கல்லுக்கு மேலே தான் தண்ணி போயிருக்கோம் தொங்க தருது. நான் உங்களுக்கு இன்னும் முன்னே போய் காட்டுறேன்.